ஹாய் வேரல் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப நமக்கு வர வார்னிங் மெசேஜ்லாம் வந்து யார் அனுப்புகிறா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த வார்னிங் மெசேஜ் வந்து நமக்கு எப்போ வரும், எதுக்காக வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அதை வந்து திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இந்த வார்னிங் மெசேஜ் வந்து யார் அனுப்புகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மெம்பர் அதாவது 20 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரோக்டார், அதாவது நம்ம வந்து ஸ்டாஃப் அப்படிங்கிறது வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ப்ரோக்டார் அப்படிங்கிறது வந்து மாறுது. ஓகேவா? ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ஸ்டாஃப் தான் வந்து ஒரு ப்ரோக்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த 20 ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க பார்க்குறது வந்து இந்த ஒரு ஸ்டாஃப் தான். அந்த ஒரு ஸ்டாஃபோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறது. இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்குறது, இல்லை வந்து சவுண்டு கேட்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சாட் பாக்ஸில் வந்து சாட் பண்ணுறாங்களே அது வந்து ஒரு ஸ்டாஃப். இந்த மாதிரி வந்து நாய்ஸ் கேட்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் சத்தம் போட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் வந்து ஸ்டாஃபு. அப்படி இருக்கிறப்ப இந்த வார்னிங் வந்து, அதாவது ரெட்டு வந்து வருது, நோ ஃபேஸ் டிடெக்டட் அந்த மாதிரியான வார்னிங்லாம் வருது அப்படின்னா, அது வந்து ஸ்டாஃப் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பை வந்து அந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஆப்பில் வந்து நமக்கு எப்படி வார்னிங் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்கோர் வேல்யூ இருக்கும். ஓகேவா? 100 ஸ்கோர் வேல்யூ இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கேமராவை பார்க்காதப்பையோ, இல்லை வந்து நம்மளை சுற்றி வந்து நாய்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 இருக்கிற வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும். கம்மியாகிட்டே இருக்கிறப்ப 70 கீழே வரப்ப இந்த மாதிரியான வந்து ரெட் சர்க்கிள் காட்டும் வந்து நமக்கு. இந்த மாதிரி நோ ஃபேஸ் டிடெக்டட், இந்த மாதிரி நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வார்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இந்த வார்னிங் மெசேஜ் வரதால வந்து ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 டைம்ஸுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான வார்னிங் மெசேஜ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து யாருக்குமே 15 டைம்ஸுக்கு மேலே தான் வந்து வந்துருக்கும். ஓகேவா? ஏன்னா சில பேருக்கு தான் வந்து, அதாவது இந்த கம்ப்யூட்டரில் எழுதுறவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வார்னிங் மெசேஜ் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். ஆனால் மொபைலில் எழுதுறவங்களுக்கு வந்து இந்த வார்னிங் மெசேஜ் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கையை வந்து ஷேக் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம கொஸ்டினை படிக்கிறது, படிச்சுட்டு நம்ம வந்து ஆன்சரை பார்க்குறது, ஆன்சர் பார்த்துட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறது, இப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம கேமராவை பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்குறதால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான வார்னிங் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அதையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சரே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா வந்து இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஆன்சரை கிளிக் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தா தான் வந்து கிளிக் பண்ண முடியும். நம்ம கேமரா பார்க்கல அப்படின்னா நமக்கு நோ ஃபேஸ் டிடெக்டர் வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பல பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணும்போதே தெரியுது. ப்ரோ, இது மாதிரி நான் வந்து நான் எக்ஸாமை வந்து கரெக்டாக தான் ப்ரோ எழுதுறேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, சுற்றி முற்றி வந்து காக்கா கத்துறது, குருவி கத்துறது, இதுக்கெல்லாம் வந்து நாய்ஸ் டிடெக்டர் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸ்லாம் வந்து ஸ்டாஃபுக்கும் புரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சன் வந்து உங்கள்ட்ட பேசல, சுத்தி முத்தி வந்து நேச்சர், அதாவது ஒரு காக்காவோ குருவியோ வந்து கத்துறதால தான் இந்த மாதிரியான நாய்ஸ் டிடெக்டட் கேட்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப சேட் பாக்ஸ்ல வந்து ஏன் நம்மள்ட்ட வந்து மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அவங்களோட வேலை, நம்மளை வந்து கரெக்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், கையை வந்து நம்ம முகத்தை வந்து பார்க்கணும், அந்த நேரத்தில் கேமராவை பார்க்கணும், அந்த கிரீன் கலர் வர வைக்கணும். ஓகேவா? அந்த ப்ரோக்டர் அதாவது அந்த ஸ்டாஃபுக்குள்ள அதிகாரம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம தெரியாம சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. நேத்து கூட அந்த சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் வந்து அந்த ப்ரோக்டர் மேலே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஓவராக பேசிட்டு இருந்திருக்காப்புல, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை பாருங்க அப்படின்னு அந்த ப்ரோக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேமராவை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி நான் வந்து ஆன்சரை பார்க்குறது, எப்படி நான் வந்து நெக்ஸ்ட் அனுப்புறது அப்படின்னு வந்து கொஞ்சம் மிரட்டலாக வந்து பேசிட்டுருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அந்த ப்ரோக்டர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணியிருக்காரு. அதாவது மிஸ்பிஹேவியர் எரர் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த எக்ஸாம்லேருந்தே வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு அந்த ப்ரோக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சவரை அந்த ப்ரோக்டர் வந்து நம்மள்ட்ட சேட் பாக்ஸில் வந்து ஒரு டிப் கொடுக்குறாரு அப்படின்னா, கொஞ்சம் கனிவா ஓகே சார் அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் அதிகமாகும். ஓகேவா? இதான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா?